வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லாவெண்டர் கேர்ள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மோர் குழம்பு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கப் தயிரை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி லம்ஸ் இல்லாமல் வாட்டராக நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறமா அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம், கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி, 4 பச்சை மிளகாய், அதுக்கப்புறமா 1 கப் துருவினை தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 துண்டு இஞ்சியை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இலை, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு காயம், அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க தயிரும் அப்போ நமக்கு மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இனி நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பாத்திரம் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க இஞ்சியை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிறது வரை லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கடுகு ஆட் பண்ணதுக்கப்புறமா காயப்பொடியும் ஆட் பண்ணணும். கடுகு நல்லா பொட்டினதுக்கப்புறமா காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி அதையும் லைட்டாக வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா கருவேப்பிலை இலை, இனி நம்ம தேங்காவை அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் ஆட் பண்ணிக்கணும். தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி நம்ம அப்படியே விட்டுடலாம். தேவையான அளவு உப்பு. பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிக்க விட்டதுக்கு அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுறணும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுத்து வச்சிருக்க தயிரை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா கொஞ்சம் கொத்தமல்லி இலையையும் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.